பார்க்கறவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸுக்கு சோப்புக்கு பதிலா US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ். ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்கும்போது சரி தொந்தரவு பண்ணாமல் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு எடுத்து போற்றி விட்டுட்டு நான் போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து, ஆனால் அதை வந்து எந்த இடத்துலையுமே நல்ல வார்த்தையாலும் மொழிபெயர்க்கே முடியாது. ஆனால் 10 மணி ஆகிடுச்சுன்னா எந்திர பாப்பா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட நீ தூங்கும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் பேபி அப்படின்னா. நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியான விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதக்காரன், என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படுறதில்லை. பழகும் போதும் சரி, காதலிக்கும் போதும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, இன்றைக்கி மத்தியானம் என்ன வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்டால் இன்னைய வரைக்கும் நான் எந்த டிஷ்ஷையும் சொன்னதே இல்லை. அவள் எனக்காக வேண்டி சமைச்சு நான் மட்டுமே சாப்பிட்றது மாதிரி அது இல்லை. இங்கே எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கும்போது எது கொடுத்தாலும் நல்லது மட்டும்தான் கொடுப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல. என்ன சொல்லுது மனசு, என்னை பற்றி என்ன சொல்லுது மனசு, யாருக்கும் தெரியாமல் வளர்த்த காதல் ஊருக்கே தெரிந்து பூத்து குலுங்குது, இப்போது என்ன சொல்லுது மனசு. அவ்வளோ லவ்வா பாப்பா உனக்கு மேல. ஆமா புஜி, வழிகாட்டுதலும் பாதுகாத்தலும் அன்பு செலுத்துதலும் அரவணைப்பு செய்தலும் இறைவனுடைய பணி. அத ஒரு இணையால் சீரான் போது அவளும் சாமி தானே. அப்புறம் சோர்ந்து போயிருக்கும் போது சில இடத்துல சொல்லு, இந்த பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு சுஜிப்பி, நீ வருவ பாரு, இதெல்லாம் தூக்கி போட்டு நிப்ப பாரு அடிப்பா. அது பாத்தீங்கன்னா 1000 யானை பழம் சந்தோஷம் கிடைக்கும். சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கப்புள் கோல்ஸுங்கிறது நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த கப்புள் கோல்ஸ்லாம் ஆசை இருக்குன்னு. பச்சை குத்திக்கிட்டீங்கல்ல? ஆமாம். எஸ், கனிகா ஸ்னேகர், சூப்பர். நானும் ஒரு பச்சை குத்திருக்கேன், அது என் பேர். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், எதையும் நம்பிக்கை எதுவும் முடிகிற வரைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே, அதனால சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுனால தான் லவ்வரோட பேர் பச்சை குத்துனது சொல்லாமல் இருக்கீங்க. இது லவ்வர் பேரா? என் பேர் கிடையாது. கப்புள் கோல்ஸ் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு, யாரு பண்ணலாம் அப்படின்னு? ஒரு அப்படியா? இளையராஜா சார பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருந்தது. ராஜா சார் என்ன சொன்னாரு? இல்லை, அவருக்கு எப்போதுமே ஒருத்தர் அலாதி பிரியம் உண்டு. ரெண்டாவது வந்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த பிறகு கமல் சார்கிட்ட சொல்லி முடித்த உடனே அப்போயே போய் நான் அழைச்சிட்டு போயிட்டு சார்கிட்ட வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். திருமணத்துக்கு ஒரு வரதாக தான் இருந்துச்சு, ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால வர முடியல. ஆனால் திருமணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு அந்த மோதிரம், தங்க மோதிரம் பரிசு வாங்கி வச்சுட்டாரு. இப்போ திருமணம் முடிஞ்சு 2வது மாதம் வர, 29 வந்துச்சுன்னா 3வது மாதம் வரப்போகுது. ஆனால் அவர் ஆள் விட்டும் சொல்லியிருந்தார், அந்த பையில வர சொல்லு, கோச்சிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நாங்கள் இல்லை, நான் வந்து ஊருக்கு நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் போகும்போது டே டெய்லி இந்த மோதிரம் கேட்டுக்கிட்டே இருக்கடா, ஏன் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லியிருந்தார். அந்த உரிமை எப்போதுமே வந்து அவர்கிட்ட ஒரு தகப்பனுக்கு உரிமையை நாங்கள் எடுத்துக்குவோம். அவரும் அந்த மாதிரி தான், அவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்குறாரு. அது பெரிய விஷயம். கவிஞர்களுக்கெல்லாம் அதை செஞ்சாரா இல்லையான்னு தெரியாது, மற்றவர்கள்ட்ட இப்படி இருப்பாரான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோ.
என்னன்னா ரொம்ப சட்டிலாக இருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒரு எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டார். இசை 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 தவிர ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறவர். அன்னைக்கு அது அந்த மோதத்தை என் கையில் போடும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயா நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி அவர் நல்ல அத்தனை பட்களும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு இதில் என்ன பெரிய விஷயம்னா போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்துச்சு அந்த மோதிரம். நீ போயிட்டு அந்த கடையில் அந்த வாங்கின கடையை சொல்லி நேராக அங்கே போயிட்டு நான் தான் வாங்கினு சொல்லிட்டு என் பேரை சொல்லிட்டு மாற்றிட்டு வா போ அதை கையில் போடு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நிறைய பேத்துக்கு வந்து அது பெரிய இதுவாக இருந்துச்சு, ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஓ ராஜா சாரா கூப்பிட்டாங்களா போயிட்டு. நீங்க சொல்லும் போது அவர் எவ்வளவு உற்சாகப்பட்டாருன்னு கேட்கும் போதே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்க மிஸ் பண்ணதுன்னு யாரா நினைக்கிறீங்க? கல்யாணத்துல இவங்க இல்லாம போயிட்டாங்களே நமக்கு. முதல்ல எங்க அம்மா அதுதான். மற்றபடி வந்து எல்லா அன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா சேரன் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துருந்தோம், வேற ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிற சில இது அவங்கள கூப்பிட முடியலைங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம். நிறைய இயக்குநர்கள், நிறைய கவிஞர்கள், எதிர்பார்த்த கவிஞர்கள் அந்தவங்களெலாம் கூப்பிட முடியல, வர முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எங்கள் அம்மாவை எவ்வளோ தூரம் நான் மிஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணது நடராஜ் அண்ணன், சசிகலாவுடைய கணவர். ஏன்னா அவர்கிட்ட தான் 10 வருட காலம் இருந்தேன். அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இதில் வந்து முதன்மையை எடுத்து மூத்த அண்ணன் ரேஞ்சில் அவர் தான் பண்ணியிருப்பார். அவர் இல்லைங்கிற ஒரு எனக்கு வேண்டிய அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நிறைய இடத்துல போராடிக்கிட்டு இருந்த மனிதர் அவர் இல்லைங்கிறது எனக்கு வருத்தம். உங்களுக்கு அந்த என்ன ஏதாவது தோணுச்சு? யாரோ ஒருத்தர் இல்லை கண்டிப்பாக இல்லை, ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எனக்கு இவருக்கு வேற யார் வேணும்? லவாஜியா பொழிகிறாங்களே. இது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எப்படின்னா ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பிரஸ் காதலை வந்து உள்ள அவ்வளோ வச்சிருந்தாலும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஆள் மாதிரி தான் அண்ணன் தெரியறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணி பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது எப்படி 100% என்னன்னா இப்ப இவங்க வச்சிருக்கதை விட அதிகமா கூட இருக்கும் செலவு நேரத்துக்குள்ள. கண்ணு கலங்கிடுவேன், தூரத்துலேருந்து ரசிச்சிருவேன். தூங்கும்போது காலைல எழுந்திரிக்கும் போது ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்கும்போது சரி தொந்தரவு பண்ணாமல் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு எடுத்து போற்றி விட்டுட்டு நான் போய் இன்னும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி வந்து இருப்பேன். ஆனால் அதை வந்து எந்த இடத்துலையுமே நல்ல வார்த்தையாலும் மொழிபெயர்க்கே முடியாது. ஆனால் 10 மணி ஆகிடுச்சுன்னா எந்திர பாப்பா லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம அந்த ரசித்த விஷயம்லாம் இவளுக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் வந்து இப்படி பார்த்தேன் போனேன் அப்படின்லாம். ஆனால் இப்போ ஒரு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இப்போ சமீபத்தில் நான் தூங்கும்போது ஒருவேளை இவங்க நைட்டில் வந்து டிவி இதுவும் பார்த்துட்டு வந்து படுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எதாவது சரியாக தூக்கம் வரலன்னா விடிஞ்சு எந்திரிச்சோன்னு சொல்லுவாங்க, நீ தூங்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன் பேபி அப்படின்னாங்க. அப்போ அந்த விஷயத்த கூட என்னால் மொழிபெயர்க்க தெரியாது. ஆனால் இவங்க குட்டி 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 விஷயங்கள்லாம் கூட உடனே எக்ஸ்போஸ் பண்ணணும், நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அங்கே தான் பிரச்சனையே வரும். அதனால் சரி சரி விடு, தான் அனுபவிச்சிருக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் சொல்லாமல் இருக்கிறதுனால காதல் பொய்யாகாது. இல்லை இன்னொன்று, இவங்களை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்க சொல்லலைன்னு சும்மா வாயில் நம்ம சொல்லிடலாம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்களோட இவங்க நடந்துக்கிற முறை, இவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நான் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பேன். அதெல்லாம் நிறைய லவ் இருக்கும். சரி காலையில் நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஏதாவது சிலம்பம் ப்ராக்டிஸ் அப்படின்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிடும், ஒர்க்லாம் எழுந்திரிப்போம். இல்லைனா சும்மா தானே இருப்போம், லேட்டாக எழுந்திரிப்பேன். எந்திரிச்சு தான் ஆகணும், காலைல காஃபி போட்டு தான் கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியான விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் காரில் இருக்கேன் அப்படின்னா அவர் ஏதாவது ஒர்க்காக போகிறாருன்னா ஏசி போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ இது எனக்கு சொல்ல வரல, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கேர். எனக்கு என்னன்னா எங்களும் வந்து ஒரு பெரிய மாற்றமே, பொதுவாகவே நான் யாரும் பேச்சும் கேட்க மாட்டேன், யாரும் பேச்சும் கேட்க மாட்டேன். யார் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிக்க நான் செய்வேன் அப்படின்னு. ஆனால் சமீப காலத்தில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதோ அல்லது இந்த விஷயம் செய்யறதோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறதோ ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகும்போதோ இது பண்ணாது தப்பாக இருக்கும் போல இருக்கு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி என்னை எரியாமல் நான் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிச்சு அதை மாற்றிருக்கேன், மாற்றிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நானா அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதக்காரன், என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படுறதில்ல. பிடிச்சிருக்கு லைஃப், ஒன் தடவை வாழ்ந்து பார்த்துருவோம், நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவங்க நல்ல அவங்க சொல்கிறதுல கெட்டதும் இருக்கலாம் நல்லது இருக்கலாம் அது வேறு. ஆனால் சொல்லும்போது
ரெண்டு நிமிஷம் யோசித்து அதை மாற்றிக்கிறதும் இல்லை மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு அந்த செயலை செய்கிறதுங்கிறது எங்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது. ஒன்னு ஒரு சின்ன விஷயம் செய்கிறோமோ இல்லையோ கேட்குறதுல நம்ம கூட இருக்கிறவங்களில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்மளை கேட்டு செய்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. பொதுவாகவே இன்ன வரைக்கும் வந்து பழகும் போதும் சரி காதலிக்கும் போதும் சரி கல்யாணத்துக்கு பிறகும் சரி இன்றைக்கி மத்தியானம் என்ன வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்டால் இன்னைய வரைக்கும் நான் எந்த டிஷ்ஷையும் சொன்னதே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ சரி இன்னைய வரைக்கும் அதிகபட்சம் நானாக ரொம்ப டயர்டாகிட்டு ஒரு டீ போடு பாப்பா அப்படின்னு கேட்டுருவேன். அவ்வளோதானே செய்வேன் தவிர சமைக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க இதுவரைக்குமே காதலிக்கிற காலத்துலேருந்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் கூட மதியானம் என்ன சாப்பிட்றீங்க உனக்கு என்ன சொல்லு உனக்கு பிடிச்சத நான் பண்ணித்தர்றேன் இன்றைக்கி போய் இதை வாங்கிட்டு வரோம் நம்ம ஃபிஷ் வாங்குவோம் அது வாங்குவோம் இதான் சொல்லும்போது உனக்கு என்ன பிடிக்குதோ செய் பாப்பா. ஏன்னா சாப்பிட போகிறது நான் மட்டும் இல்லை ரெண்டு பேரும் அதுதான் அது அவள் எனக்காக வேண்டி சமைச்சு அவன் நான் மட்டுமே சாப்பிட்றது மாதிரி அது இல்லை இங்கே எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கும்போது எது கொடுத்தாலும் நல்லது மட்டும்தான் கொடுப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல. இன்ன வரைக்கும் நான் சொன்னதே இல்லை ஓகே ஒரு நாள் கூட இது வேணும் அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் முத நாள் நாங்கள் பேசிக்குவோம் ரொம்ப நாளாச்சு நாளைக்கு எங்கேயாச்சும் வெளில பேச ஆகிடும் அல்லது ரொம்ப நாளாச்சு நாளைக்கு பிஷ் வைப்போம் இப்படி ஜாலியாக பேசிட்டு வந்தவர் இவங்க கேட்டு நம்ம சொன்னதே இல்லை. அது ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் தோணும்ல ஏதாவது ஒன்று ஒரு சொல்லி அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? எனக்காவது அவர் மீறி சொல்லிடுவார் ஓகே பாப்பா இன்னைக்கு மீன் குழம்பு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்காக கேட்பாங்க அதுவும் கட்டாயம் இல்லை அது இவங்க கேட்டு சொல்றது இல்ல முடிஞ்சது ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் வந்து உங்களோட தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு ஆசை எங்கள்கிட்ட இருக்குது இந்தியா கிளிட் சார்பாக. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ உங்களுக்காக பண்ண போகிறோம். எங்களோட இன்னொரு விஜே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் தான் சுபாஷ். ஓகே ஓகே ஒரு அழகான மெலடி அவர் வாசிக்க நீங்கள் பாடுனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பாட தெரியாது கனிகாவை பாட சொல்லுங்க. இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்கு. ஓகே வெல்கம் மிஸ்டர் சுபாஷ். அன்னிக்காக எங்க போனாலும் இப்படி கவிதை கேட்டா எவ்வளவுதான் கேட்க முடியும். நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு பாட்டு அவருக்காக பாடி காட்டுங்க நீங்க ஒரு நாலு லைன் எழுதி காட்டுங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ஒரு டாஸ்க். நான் என்ன பண்ணும் நீங்க அதுக்கான மிட்யூன் கொடுங்க அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றீங்கன்னா அதுதான் அவரு பல்லை கொடுங்க. எனக்கு அக்கா இந்த மியூசிக் அப்படியே தலையில வாங்கிக்கோங்க இப்ப வரும் பாருங்க.
அவ சொல்லுவா நல்ல நாளே நான் எழுத மாட்டேன் இது வேற மியூசிக் என்ன சொல்லுது மனசு, என்னை பற்றி என்ன சொல்லுது மனசு, யாருக்கும் தெரியாமல் வளர்த்த காதல் ஊருக்கே தெரிந்து பூத்து குலுங்குது, இப்போது என்ன சொல்லுது மனசு, என்னை பற்றி என்ன சொல்லுது மனசு. இதுக்கு நீங்க டியூன் போடுங்க. என்ன சொல்லுது சொல்லுங்க, அதையும் சொல்லிருங்க. என்ன சொல்லுதா, நீ மட்டும்தான் என் வாழ்க்கை என்று. வாவ் 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 சூப்பர். செதர்ச்சி இந்த கவிதையோடு நல்லா முடிச்சுக்கலாம். ஓகே சூப்பர் சூப்பர், தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். நீங்க டியூன் போடுறீங்க, நீங்க எதுக்கு உங்களுக்கு கூட டியூன் பண்ணுறாங்க? அடுத்து நீ இப்படி போனாவே ஐயோ ஏதோ கவிதையோ பாட்டு பாட சொல்ல போறானுங்களோ. கனிகாவும் ஒரு 5 நிமிஷம் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி நீங்க வந்து பேசிப்பீங்க, எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு சாதாரண ஒரு உரையாடல் கூட கனிகா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கறத ஸ்நேகன் அண்ணா பண்ணி காட்ட போறாரு. அவர் எப்படி பேசுவார் ரியாக்ட் பண்ணுவாங்கறத நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா, மாத்திடுவோமா? ஜூம் ஜூம் அப்படிரும். இனி இப்போ இப்போ இருந்து இவரு கனிகா, இப்போ இருந்து நீங்க இப்படி சிரிக்க கூடாது. நான் அப்படி சிரிக்க மாட்டேன். அவங்க அப்படி சிரிக்க மாட்டாங்க. அவள மரலாம் என்னால இருக்க முடியாதுங்க. இல்ல ஆன்சர் மட்டும், ரொம்ப நாளா நீங்க வந்து ஸ்னேகன்ட்டு கேட்கணும்னு நினைக்கிறத கனிகாவை பார்த்து கேட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஸ்னேகன் மாதிரியே கேட்கணும். அவ்வளோ லவ்வா பாப்பா உனக்கு மேலே? ஆமாம் புஜி, அதிகமா சொல்றது வந்து பேபி அம்மா. நான் அவளுக்கு வந்து நிறைய பாப்பா அல்லது சாமி, இது ரெண்டு தான். சாமின்னு சொல்லணும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாது, நான் இருக்க லைஃப்ல யாரையுமே சாமின்னு சொன்னதே கிடையாது. அப்படியா? எனக்கு யாரையும் சாமி சொன்னது கிடையாது. ஆனால் என்னமோ தெரியல, ஓகே சாமி பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஊரில் இருக்க பாட்டியெல்லாம் நிறைய பேர் நம்ம அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது என்னமோ தெரியல பிடிக்கும். ஆனால் அதில் என்ன, இதில் ஒரு பெரிய ட்ரிக்குன்னா, நான் வந்து லவ்வில் கூப்பிடுவேன், ஆனால் பயங்கர கோபம் டென்ஷன் ஆ ஊம்பா, சரி சாமி வா அப்படின்னா, சரி நீ சாமி சொல்லிட்டியா அப்படின்னா, ஓகே நான் அப்படி என்ன கோவம்லாம் நீ சாமி சொல்லுனா அப்போ ஓகே தான், அப்போ ஓகே சமாதானம் வா அப்படின்ற. ஆனால் அது அது வந்து ஏமாத்துற வார்த்தை இல்லை எனக்கு மனசுக்கு. இப்போ நேற்று கூட ராஜா சாரோட ஸ்டுடியோவில் சும்மா வந்திருந்தாங்க, அந்த மோதிரம் கொடுக்கறதுக்கு வேண்டி கூப்பிட்டுருந்தாரு, போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ நான் சும்மா என்ன ஏரியாமல் ரெண்டு மூணு இடத்துல, சரி சாமி நீ உட்கார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மூன்றாவது நபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப ஆசையாக இருக்குது சார் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை சாமின்னு சொல்லும்போது அவள் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது, இவ்வளோ செல்லமாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் சொன்னார் நீங்கள் சாமின்னு சொல்லி கூப்பிட்டீங்கல்ல அப்படின்னா. ஆனால் இதில் என்ன இருக்க போகுது, வழிகாட்டுதலும் பாதுகாத்தலும் அன்பு செலுத்துதலும் அரவணைப்பு அரவணைப்பு செய்தலும் இறைவனுடைய பணி, அதை ஒரு இணையால் சீரானும் போது அவளும் சாமி தானே. இதில் என்ன இருக்க போகுது,
என்ன எதிர்பார்க்க போகிறோம், என்னை பார்த்துக்க பத்திரமா, எனக்கு இது தேவை, இது கொடு, என்கிட்ட அன்பாரு, பாதுகாப்பாரு, கூடவே இரு, இதை தான் கடவுள்கிட்ட கேட்போம், இதை தான் இவகிட்டையும் நம்ம கேட்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு படத்தில் சாமியை வச்சுட்டு போகிறாங்க, ஒரு பாட்டாவும் வச்சுட்டு ஒரு கப்பலுக்கும் வைக்க போகிறாங்க நினைக்கிறேன். சரி, இப்போ நான் கண்டினியூ பண்ணலாமா? சொல்லுங்க நீங்கள். ஆமாம், அவங்கள சொல்லவே விடல, இப்படி சிரிக்க கூடாது. சரி, ஓகே, சிரிக்க கூடாது கணிகா. நீங்க என்ன என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? சரி, எவ்வளோ காசு எடுத்துருக்கு? இல்லை இல்லை, நீங்கள் குபர் விஜய் என்றும் காசே இல்லை விஜய், எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட விஜய் என்ன இல்லை விதி. ஏய், எப்போ என்ற கொடுத்த சத்தியமா இல்ல, நீ வேணா வந்து பாரு, உங்ககிட்ட ஒரு காசு கூட எடுத்து வைக்க முடியும். சிக்கனம் சின்ன சின்னதா ரெடியா சேர்த்து வச்சிருப்பா. பெரிய கொடுமை, சீரியஸா சொல்றேன், நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு இவருக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு ஒரு இடத்துல போய் வைப்பேன். வச்சுட்டு இவர் இல்லாத போது நான் இன்னி பாத்துட்டு நான் அதை வச்சிருப்பேன். மனசாட்சி இல்லாம நான் எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கேன்னு கரெக்டா சொல்லுவாரு. எடுக்காம அதை எண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, நான் எடுக்கவும் மாட்டேன், எண்ணவும் இல்ல, ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். சரி, ஓகே, என்ன திடீர்னு சொல்லுவேன், என்ன பாப்பா அவ்வளவு இருக்கியா அப்படின்னா, பாரு எப்படி கொடுத்த. மற்றபடி எனக்கு எல்லாமே அவளுக்கு தான், நாங்க சும்மா அது ஒரு கேம் மாதிரி, டாஸ்க் மாதிரி எடுத்துட்டு வந்து இந்தாங்க உங்க காசு, கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டா அப்புறம் என்ன நான் சேவிங்ஸ் பண்றது அப்படினு சொல்லுவேன். எந்த ஒளிவு மறைவும் இல்லைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய அற்புதமான தருணம். எங்க மறைக்கிறதுக்கும் அது மறைந்து வாழ்வதற்கும் தேவையே படலை. அது அது இதெல்லாம் வந்து நீங்க சொல்லும் போது இந்த ஒரு குட்டி குட்டி இதுதான் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வீட்டுல எல்லாம் நடந்திருக்குல்ல, நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்றத ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு நம்ம தோணுது. கண்மூடித்தனமா இப்ப கூட, இப்ப எனக்கு என்னன்னு தெரியாது, இப்ப கூட திடீர்னு எனக்கு வந்து எனி பிரச்சனைனா அவர் சொல்ற முதல் வார்த்தையே நான் இருக்கேன் பிபி அப்படிம்பா. அவள்கிட்ட காசு இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய தைரியம் கிடைக்கும், அது விட்டு சமாளிச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது சில இடத்துல சொல்லுவோம், இந்த பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு சுஜிப்பி, நீ வருவை பாரு, இதெல்லாம் தூக்கி போட்டு நிப்போ பாரு அப்படிம்பா. அது பார்த்தீங்கன்னா ஆயிரம் யானை பழம் சந்தோஷம் கிடைக்கும். ஆமாம், ஏன்னா சோர்ந்து இருந்தால் கூட அந்த நேரத்தில் என்ன நம்ம மேலே நம்மளே மீறி ஒரு நம்பிக்கை வச்சுருக்க ஒரு ஆள் இருக்குல்ல, இது அம்மா சொல்கிற வார்த்தை, ஏ நீ ஜெயிக்கலாம் யாரா ஜெயிக்கிற வாடா ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தருணங்கள் நிறைய நேரத்துல உணர்ந்திருக்கு. சூப்பர். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन கேட்டுட்டா? ஆ, கேட்றேன். பிபி நான் உன்னை நல்லா பாத்துக்கறேனா? ஏ பிபி நல்லா பாத்துக்கறேன். அதுக்கு இவ்ளோ யோசிச்சு சொல்வீங்களா? இந்த கேப் வைக்கிற ஆப்பா முதல்ல இருந்து நீ என்ன சொல்லுற யோசிக்கிறே? சரி, யோசிச்சு நல்லா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட தல தீபாவளியை இந்தியா கிளிப்ஸ்ல செலிப்ரேட் பண்ணது, ரொம்ப மனநிறைவா இருக்கு. எங்களோட அண்ணன் அண்ணி கூட வந்து பேசுவோம்ல, என்ன பண்ணீங்க ஜாலியா சுத்துனீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. மென்மேலும் வளரணும், உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் பெரிய ஒரு துணை, இதுக்கு தாண்டி வேற எதுவும் தேவையில்லை, தொடர்ந்து நீங்க மேலே மேலே வளரணும். Thank you so much and love you all. வாழ்த்துக்கள். For more women related content, please subscribe to Aval Glitz. பார்க்கறவங்க எல்லாம் கேட்பாங்க, இப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா US Skin Whitening Face Wash தான் யூஸ் பண்றேன். US Skin Whitening Face Wash.